தமிழகத்தில் முதன்முறையாக புதிய கற்காலத்தைச் சேர்ந்த சாம்பல் மேடு குடியாத்தம் அருகே கல்லூரி மாணவர்களின் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் துறையின் இறுதி ஆண்டு முதுகலை மாணவர்கள் கடந்த சில நாட்களாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோடிக்குப்பம் ஊராட்சி வலசை கிராமத்தின் சந்தூர் மலையடிவாரத்தில் அகழாய்வில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அகழாய்வில் இரண்டு இடங்களில் சாம்பல் மேடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. தமிழகத்தில் முதன்முறையாக கண்டறியப்பட்ட இந்த சாம்பல் மேடு புதிய கற்காலத்தைச் சேர்ந்தது என கூறப்படுகிறது. கிமு 3000 வாழ்ந்த மனிதர்கள் தாங்கள் வளர்த்த கால்நடைகளின் எச்சங்கள், எலும்புகள் உள்ளிட்ட கழிவுகளை ஓரிடத்தில் குவித்து எரியூட்டுவது வழக்கம். எரியூட்டப்பட்ட மீதமான சாம்பல்கள் இந்த பகுதியில் மண்முடி சாம்பல் மேடுகளாக மாறியுள்ளதாக ஆராய்ச்சி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் புதிய கற்கால சாம்பல் மேடுகள் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் மட்டுமே அதிகம் கண்டறியப்பட்டுள்ளன எனவும், தமிழ்நாட்டில் முதல் முறையாக வேலூர் மாவட்டத்தில் இது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அகழாய்வின் போது சுடுமண் புகைப்போக்கி குழாய், பட்டை தீட்டப்பட்ட கல் ஆயுதம், மிகவும் நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு நிறகு வளையின் ஓடுகள், கால்நடைகளின் எலும்புகள், குறியீடுகளுடன் கூடிய பானை ஓடுகள், ஓவியம் வரையப்பட்ட பானை ஓடுகள் ஆகியவை கிடைத்துள்ளன. மேலும் சாம்பல் மேடுகளின் நடுவில் உடைந்த நிலையில் பானைகள், மாட்டின் தாடை எலும்பு, அவற்றின் பற்களும் கண்டறியப்பட்டுள்ளன. ஸோ அது என்னென்னா லைக் சாம்பல் மேடு. ஸோ அந்த சாம்பல் மேடு எப்படி செஞ்சாங்கன்னா, அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் டொமஸ்டிகேஷன்னால் என்னென்னா இந்த கேட்டில்ஸ், இந்த மாடுங்க சாடி போடுறது, அது ஒரு இடத்துல கொட்டிட்டு அவங்க எரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது எரிக்கும்போது எரிக்கிறது ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க அவங்க. ஸோ அந்த பழக்கம் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா எல்லா இடத்துலையும் கிடைக்குது, கர்நாடகா ஆந்திர பிரதேசம் கிடைக்குது, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது. இப்போ அதை ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு போன வருஷம் இந்த வருஷம் அந்த சாம்பல் மேடு கிடச்சிருக்கு.